வணக்கம். விவேக் குக்கிங் சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற உணவு குறிப்பு பார்த்தீங்கன்னா நேந்திரம் ரோல் பார்க்க போகிறோம். நேந்திரம் ரோல் செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நேந்திரம் ரோல் செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேந்திர பழத்தை முதல்ல வேக வைக்க போகிறோம். இட்லி பானையில் தண்ணி சேர்த்துட்டு இட்லி தட்டில் 4 நேந்திரம் பழத்தை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு மூடி போட்டு 10-20 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. நேந்திரம் பழம் வெந்துக்கிட்டு இருக்கலே வந்து சீனி பாகம் நம்ம ரெடி பண்ணிடலாம். வானொலியில் 3/4 கப் அளவு சீனி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. குலோப் ஜாமுனுக்கு பாகு காய்ச்சோம்னா அந்த பக்குவத்தில் காய்ச்சிக்கோங்க. லேசாக கொதி வந்ததுக்கப்புறம் 3 ஏலக்காய் தட்டி போட்டதை சேர்த்துக்கோங்க. சீனி பாகம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரெடியானால் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நேந்திர வாழைப்பழம் வெந்துருச்சு. வெந்த வாழைப்பழம் வந்து கம்ப்ளீட்டாக கூலாயிடணும். கூலானதுக்கப்புறமா தோலை நீக்கிக்கோங்க. நீக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவு சீனி சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து மொத்தமாக வந்து நான் 120 கிராம் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் 2 பிரிவு பிரிச்சுக்கேன். முதல்ல 50 கிராம் மாவு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா வாழைப்பழம் வந்து நல்லா மசியணும். மசிகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா மசிஞ்சிருச்சு. மஞ்சதுக்கு அப்புறமா மீத உள்ள மைதா மாவை சேர்த்துக்கோங்க. இது நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா சாஃப்டான ஒரு டோ ரெடி பண்ணணும். நல்லா சாஃப்டான ஒரு டோ ரெடி ஆயிடுச்சு. ரெடியான டோவை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம செஞ்சு வச்ச டோவை வந்து ரோல் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கையில் வந்து 2 கையிலுமே நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. நம்ம செஞ்சு வச்ச டோவை ஒரு உருண்டையை எடுத்துட்டு அந்த கட்டிங் போர்டில் வந்துட்டு நல்லா மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு காணொலில் காட்டுற மாதிரி ரோல் பண்ணுங்கள். 2 கையை வச்சுட்டு ஒரே இதிலே வந்து ரோல் பண்ணுங்கள். ஒரே மாதிரியாக ஒரே பக்கமாக. அதே மாதிரி ரொம்ப அழுத்தி பண்ணிக்கிறாதீங்க. பட்டும் படாத அளவுக்கு பண்ணுங்கள். அப்படி ரொம்ப அழுத்தி பண்ணிங்கன்னா மாவுல கொச கொசன்னு ஆயிரும் கையிலேல. அந்த ரோலானது ரெடி ஆயிடுச்சு. ரோலை ரெடியான ரோலை வந்து நம்ம பரோட்டாவுக்குள்ளே எப்படி ரோல் பண்ணுவோமோ அதே மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. கண்ணோலாம் காட்டுற மாதிரி ரோல் பண்ணதுக்கப்புறமா கையை வச்சு லேசாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நேந்திர ரோல் நல்லா மூழ்கி புரிகிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா வானொலியில் நம்ம செஞ்சு வச்ச ரோலை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பொன்னிறமாக வர அளவுக்கு பொரிச்சுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வரணும். 1 பக்கம் பொன்னிறமாக வந்துருச்சு. 1 பக்கத்தை அதே மாதிரி பரட்டி போட்டுக்கோங்க. நேந்திர ரோல் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச சீனி பாகில் வந்து இந்த ரோலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஊற வச்சுட்டு 5-6 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுட்டு சாப்பிடுங்க. நல்லாயிருக்கும். இந்த நேந்திர ரோலை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.